ப்ளூ ஸ்டார்ஸ் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வகுப்பு 4ஆம் வகுப்பு, பாடம் தமிழ், தலைப்பு குறளால் கெட்ட கழுதை. மாணவர்களே, சென்ற வகுப்பில் நாம் என்ன பார்த்தோம்? 2 கதைகள் உங்களுக்கு நான் கூறியிருந்தேன் அல்லவா? 2 கதையை உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1 காகம் கதை, இன்னொன்று கழுதக்கதை, இல்லையா? இன்றைக்கி அந்த கழுதக்கதையை எப்படி பாடமாக பார்க்க போகிறோம் அப்படின்றத பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். எல்லாருமே உங்கள் தமிழ் புத்தகத்தை எடுத்துக்கோங்க. அதில் பக்க எண் 19 எடுங்க. 18-19 அதில் இருக்கக்கூடியது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் எடுத்துட்டிங்களா? வாங்க பார்க்கலாம். பாடம் எண் 8, குறளால் கெட்ட கழுதை. ஓர் ஊரில் ஒரு சலவை தொழிலாளி இருந்தான். அவன் ஒரு கழுதையை வளர்த்து வந்தான். அந்த கழுதை பகலெல்லாம் சலவை துணிகளை சுமந்து செல்லும். மேலும் அவன் சொல்லும் வேலைகளை எல்லாம் செய்யும். சலவை தொழிலாளி இரவில் கழுதையை கட்டி போடுவதில்லை. அதனால் அது தன் இஷ்டம் போல எங்கு வேண்டுமானாலும் சுற்றி திரிந்து வந்தது. இப்போ பாருங்க, இந்த பாடத்தில் பகலெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? இந்த வார்த்தையை நம்ம எப்படி பிரித்து எழுதுறதுன்னு பார்க்கலாம். பகல் கூட்டல் எல்லாம். தொழிலாளியுடன், அது என்ன பண்ணுச்சு? தொழிலாளியுடன் எல்லா வேலையும் போய் செஞ்சிச்சு இல்லையா? அப்போ தொழிலாளியுடன் எப்படி பிரிக்கலாம்? தொழிலாளி கூட்டல் உடன், தொழிலாளி கூட்டல் உடன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருந்தாங்க இல்லையா? இப்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு சலவை தொழிலாளி இருக்கான், அவன் ஒரு கழுதை வச்சுருக்கான். அந்த கழுதையும் அவனும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? பகல் முழுக்க வேலை செய்கிறாங்க. இந்த கழுதையும் அந்த சலவை தொழிலாளிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்குது. அதனால் இவன் நைட்டு என்ன பண்ணுறான்? இந்த கழுதையை கட்டி போடுறது கிடையாது, அப்படியே ஃப்ரீயாக விட்டுறான். அது தன்னோட இஷ்டம் போல். இஷ்டம்னா என்னம்மா? இஷ்டம்னா என்ன? இங்கே பாருங்கள், இஷ்டம் இருக்கா? இஷ்டம்னா என்னது? விருப்பம். இஷ்டம்னா என்னது? விருப்பம். இஷ்டம்னா விருப்பம். அது தன்னோட விருப்பம் போல் எங்கே வேணாலும் சுற்றிட்டு ஜாலியாக போயிட்டு வருது, சரியா? அடுத்து பாருங்கள். ஒரு சமயம் கழுதை காட்டில் ஒரு நரியை சந்தித்தது. இருவரும் சீக்கிரத்தில் நெருங்கிய நண்பர்களாகி விட்டனர். மேலும் இருவரும் சேர்ந்து இரவில் உணவு தேடி செல்வார்கள். ஒரு நாள் என்னாச்சு? இந்த கழுதையும் நைட் முழுக்க சுற்றுச்சு இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒன்று கிடைக்கிறாங்க. அது யாருன்னா, நரி. அவங்க 2 பேரும் சேர்ந்து இரவில் உணவு தேடி அலைகிறாங்க. ஒரு நாள் தோட்டத்தில் வெள்ளரிக்காய்கள் விளைந்திருப்பதை இருவரும் கண்டனர். உடனே உள்ளே சென்று வயிறு முட்டை சாப்பிட்டு பிறகு தமது இடத்திற்கு சென்றனர். தோட்டத்தில் வெள்ளரிக்காய்களை சாப்பிட்டதால் கழுதையின் உடம்பு நன்கு பெருத்து விட்டது, சரியா? ஒரு நாள் என்னாச்சு? இவங்க 2 பேரும் உணவு தேடி போயிட்டே இருக்காங்க இல்லையா? அப்படி உணவு தேடி போயிட்டே இருக்கிறப்ப ஒரு வெள்ளரிக்காய் தோட்டத்தை பார்க்குறாங்க. அந்த வெள்ளரிக்காய் தோட்டத்தில் போயிட்டு நிறைய வெள்ளரிக்காயெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கிறப்ப இந்த கழுதையோட உடம்பு என்ன ஆயிடுச்சு? நல்லா குண்டாயிடுச்சு. ஏன்னா அது ரொம்ப நிறைய சாப்பிட்டுடுச்சு இல்லையா, அதனால் குண்டாயிடுச்சு. ஒரு நாள் கழுதையும் நரியும் பேசி கொண்டிருக்கும்போது வானத்தில் நிலா தன் பொற்கிரகணங்களை வீசிக்கொண்டு பவனி வந்து கொண்டிருந்தது, சரியாம்மா? ஒரு நாள் என்னாச்சு? டெய்லி இவங்க என்ன பண்ணுறாங்க? வெள்ளரிக்காய் தோட்டத்தில் போயிட்டு இந்த வெள்ளரிக்காயெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லையா? அப்போது ஒரு நாள் கழுதையும் நரியும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கிறப்ப நிலா என்ன பண்ணுது? அதோட பொற்கிரகணங்களை வீசிகிட்டே இருக்குது. அதாவது பொற்கிரகணம்னா அந்த நிலாவிலேருந்து வரக்கூடிய வெளிச்சம், இங்கே பாருங்கள் இருக்கு இல்லையா, அந்த நிலாவிலேருந்து வரக்கூடிய வெளிச்சத்தோட இந்த நிலா என்ன பண்ணிகிட்ருக்கு? பவனி. பவனினா என்னது? உலா. பவனினா என்னது? உலா. அது தன்னோட வெளிச்சத்தை வீசிட்டு எங்கே பார்த்தாலும் உலா வந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்த கழுதைக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. அதை பார்த்த கழுதைக்கு என்ன ஆயிடுச்சு? ரொம்பவும் சந்தோஷமாக ஆயிடுச்சு. உடனே கழுதை நரியை பார்த்து, நண்பனே, எனக்கு இன்று மிகவும் சந்தோஷமாக உள்ளது. காற்றும் ரம்மியமாக வீசுகிறது. ரம்மியம்னா என்னம்மா? இயற்கையை ரசித்து சொல்லுவாங்களா, ரம்யமான பாட்டு, ரம்யமான காற்று அப்படின்வாங்க இல்லையா, அது. அப்போது ரசித்து சொல்கிறது தான் ரம்யம். ரம்யமாக வீசுது. இரவு பொழுதில் நிலா ஒளி
இரவு பொழுதில் நிலா ஒளி எனக்கு சுகமாக உள்ளது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு பாட வேண்டும் போல் ஆசையாக இருக்கிறது என்று கூறியது. சரியா, நிலா நிலாலேருந்து வரக்கூடிய ஒளி இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், இந்த நிலாலேருந்து வரக்கூடிய ஒளி, இதுக்கு என்ன அர்த்தம்னா வெளிச்சம். என்னது? வெளிச்சம். அடுத்து பாருங்க, வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் எப்படி பிரிக்கணும்? இந்த நடுவில் இருக்கிற இக்க மட்டும் எடுத்துடும். வெள்ளரி கூட்டல் காய், வெள்ளரி. வெள்ளரி கூட்டல் காய். இங்கே பாருங்க, அடுத்து இதையெல்லாம். இந்த ஏ எப்படி வரும்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? இ கூட்டல் ஏ, சாரி, இ கூட்டல் ஏ, ஏ. அப்போ எப்படி பிரிக்கலாம் நம்ம? இதை கூட்டல் எல்லாம். அடுத்து பாருங்க, விளைந்திருப்பதை. விளைந்து கூட்டல் இருப்பதை அப்படின்னு நம்ம பிரிக்கணும் இல்லையா? விளைந்து கூட்டல் இருப்பதை பாருங்க. இத்து கூட்டல் ஈ தான் என்னது? தீயா வரும். சரிங்களா, நம்ம இது தூ ஏற்கனவே என்ன எழுத்துமா? என்ன எழுத்து? உயிர்மை எழுத்து இல்லையா? இந்த தூ ஏற்கனவே உயிர்மை எழுத்து தான். அதனால நம்ம இதை என்ன நினச்சிக்கிட்டோன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு முந்தைய வகுப்பில், இத்தான் நம்ம நினச்சிக்கணும். அப்போ இத்து கூட்டல் ஈ தீ. சரிங்களா, விளைந்திருப்பதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ பாருங்க, இப்போது நம்ம எது வரைக்கும் ஸ்டாப் பண்ணியிருக்கோம்? அந்த கழுதைக்கே அந்த நிலா வெளிச்சத்தெல்லாம் பார்த்தோன்னே அதுக்கு என்னவாயிடுச்சு? ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இல்லையா? அப்போ அது என்ன சொல்லுது? நான் ஒரு பாட்டு பாட போகிறேன் அப்படின்னு சொல்லுது. நரி உடனே பதறி போய் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லியது. மேலும், நண்பனே, நாம் யார், என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது மறந்துவிட்டாயா? நாம் இன்னொருவர் தோட்டத்தில் புகுந்து திருடி கொண்டிருக்கிறோம். உடனே நரி என்ன சொல்லுது? ஏய் நண்பனே, நம்ம யாருன்னு நீ மறந்து போயிட்டியா? நம்ம இன்னொருத்தவங்க தோட்டத்துக்குள்ளே வந்து திருடிட்டு இருக்கோம். நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்மளாம் என்ன பண்ணக்கூடாது? பாட்டுலாம் பாடக்கூடாது. இதுவரை கடவுள் புண்ணியத்தால நம்ம மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறோம். திருட்டு தொழிலை செய்யும் நாம் அமைதியாக இருப்பது தான் சரி என்று நரி கூறியது. நரி என்ன சொல்லுது? நம்ம எந்த ஒரு சத்தமும் போடாமல் நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. கழுதை நரியை பார்த்து, இந்த சூழ்நிலை மிகவும் பிடித்திருக்கிறது, நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் நிச்சயமாக ஒரு பாட்டு பாடத்தான் போகிறேன் என்று சொல்லியது. உடனே கழுதை என்ன சொல்லுது? இந்த சூழ்நிலை, இந்த சுச்சுவேஷன் எனக்கு எப்படி இருக்குது? ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்? கண்டிப்பாக ஒரு பாட்டு பாட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. நரி திரும்பவும், நண்பா, தயவு செய்து பாட வேண்டாம், உன் குரல் பாடுவதற்கு ஏற்றாற்போல் இருக்காது என்று கூறியது. இல்லையா, கழுதையோட பாட்டு எல்லாருக்குமே பிடிக்குமா? கழுது எப்பவும் என்ன செய்யும்? கத்தம் இல்லையா? அப்போ அந்த கத்துற சவுண்டு கேட்க இனிமையாக இருக்குமா? அதுதான் நரியும் சொல்லுது. நண்பா, உன்னுடைய குரல் வந்து எப்படிப்பட்டது? பாட தகுதியற்றது, ஆனால் நீ தயவு செய்து பாடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதுக்கடுத்து கழுதை நரியை பார்த்து, என் குரலை பார்த்து நீ பொறாமைப்படுகிறாய், உனக்கு இசையை பற்றி ஒன்றும் தெரியாது என்று கூறியது. உடனே அந்த கழுதை என்ன சொல்லுது நரிகிட்ட? நீயா குரலை பார்த்து ரொம்ப பொறாமப்படுற, இசையை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நீ தயவுசெய்து அமைதியாக இரு என்று சொல்லியது. உடனே நரி, ஆமாம், எனக்கு இசையை பற்றி ஒன்றும் தெரியாது, நீ பாட்டு பாடினால் இங்கு காவல் காக்கும் காவலாளிகள் உடனே வந்து வெகுமதி தருவார்கள், அந்த வெகுமதியை பெற்றுக்கொள், உனக்கு உடம்பில் பலம் இருந்தால் நீ பாட்டு பாடு என்று கூறியது. சரிங்களா, இப்போ வெகுமதினா என்னம்மா? வெகுமதினா பரிசு, அன்பளிப்பு, இதெல்லாமே சொல்லலாம். சரியா, ஏன்னா இப்போ கழுத பாட்டு பாட போகுது இல்லையா? கழுத பாட்டு பாடினோடனே காவலாளிகள் என்ன பண்ண போகிறாங்க? காவலாளிகள்னா யாருன்னு சொல்லியிருந்தோம் உங்களுக்கு முந்தைய வகுப்பில்? காவல் காக்கிறவங்க இல்லையா? அந்த காவல் காக்கிறவங்க என்ன பண்ண போகிறாங்களா? பரிசு வந்து இதுக்கு கொடுக்க போகிறாங்க. நீ இந்த பரிசை உடம்புல தெம்பு இருந்தால் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நரி சொல்லுது. இதை கேட்டதும் கழுதைக்கு கோபம் வந்துவிட்டது. என் குரலை பற்றியா கேவலமாக பேசுகிறாய்? இப்பொழுது நான் பாடத்தான் போகிறேன். சரியா, இங்கே பாருங்கள், இப்போ இந்த
கேவலமாக பேசுகிறாய் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த வார்த்தைகளை நம்ம இந்த புக்கில் படிக்கிறதோட நம்ம நிறுத்திடணும் சரியா. வீட்டில் இதை மாதிரிலாம் நீங்கள் பேசி பார்த்துட்டு வீட்டில் அம்மா அப்பாட்ட உதவாங்காதீங்க சரிங்களா. இப்பொழுது நான் பாடத்தான் போகிறேன் என்று வீராப்பாய் கூறியது. அது என்ன பண்ணுச்சு, நான் பாட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதோட குரலை உயர்த்தி சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. தன் பேச்சை கேட்காது என்பதை புரிந்து கொண்ட நரி, நான் தோட்டத்திற்கு வெளியில் உனக்காக காத்திருக்கிறேன், நீ இப்பொழுது உன் இஷ்டம் போல பாடு என்று கூறிவிட்டு வெளியே ஓடியது. அது என்ன பண்ணிடுச்சு, நான் தோட்டத்து வெளியில் உனக்காக காத்துட்ருக்கேன், நீ நல்லா பாடிட்டு பொறுமையாக வா அப்படின்னு சொல்லிட்டு நரி தோட்டத்துக்கு வெளியில் ஓடிப்போச்சு. நரி சென்றவுடன் கழுதை தன் தலையை உயர்த்தி பலமாக கத்தத் தொடங்கியது. அந்த சத்தத்தை கேட்டவுடன் காவலாளிகள் கழுதை தோட்டத்திற்குள் வந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு வேகமாக ஓடி வந்தனர். அவங்க என்ன பண்ணாங்க, ஏய் தோட்டத்துக்குள்ளே கழுதை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வராங்க. கழுதையின் பலம் கொண்ட மட்டும் அடித்தனர். அவர் என்ன பண்ணுறாங்க அந்த காவலாளிகள், அதை அவங்களுடைய சக்தி முழுமையும் பயன்படுத்தி அந்த கழுதையை அடி அடி நடிக்கிறாங்க. இதுதான் நம்ம இந்த வரைபடத்தில் பார்த்தோம் இல்லையா. காவலாளிகள் என்ன பண்ணுறாங்க, அந்த கழுதையை பலமாக அதுக்கு உடம்புல காயம் படுற மாதிரி அடிக்கிறாங்க. அதனால் அந்த கழுதை என்ன பண்ணுது, அழுவுது. அதுக்கடுத்து ஒரு பெரிய கல்லை அதோட கழுத்தில் கட்டி தொங்க விட்டனர். அதுக்கடுத்து பாருங்கள், இதுதான் அந்த கல் இல்லையா, இந்த கல்லை அதோட கழுத்தில் கட்டி தொங்க விட்டுட்டார். ஒரு பெரிய கல்லை தன் கழுத்தில் கட்டி தொங்கவிட்டு சென்றனர். அடி வாங்கிய கழுதை அந்த இடத்திலேயே சிறிது நேரம் கிடந்தது. அது என்ன பண்ணிடுச்சு, அடி வாங்கின மயக்கத்தில் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துட்டே இருந்துக்கு. பிறகு தட்டு தடுமாறி எழுந்து நின்றது. பிறகு தள்ளாடியபடியே பெரிய கல்லை இழுக்க முடியாமல் இழுத்தபடி தோட்டத்தை விட்டு வெளியே வந்தது. கழுதை தோட்டத்தை விட்டு வெளியே வருவதை கண்டனறி அதன் பக்கத்தில் வந்தது. சரி, அது என்ன பண்ணுச்சு, அந்த கல்லை இழுத்துக்கிட்டே பொறுமையாக அப்படியே வருது சரிங்களா. அதை பார்த்தோன்னே நரி கூட வருது. நரி கழுதையிடம், வாழ்த்துக்கள், பாட்டு பாடி நல்ல பரிசினை பெற்று வந்துள்ளீர்கள் என்று கூறியது. உடனே கழுதையை பார்த்துட்டு நரி என்ன சொல்லுது, ஆஹா சூப்பர் சூப்பர், நீங்கள் என்ன பண்ணியிருக்க, நல்லா அழகாக அருமையாக பாட்டு பாடி நல்ல நிறைய பரிசுகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுது. உடனே கழுதை, நண்பனே என்னை மன்னித்து விடு, நீ சொன்னதை நான் கேட்காமல் போய்விட்டேன், எவ்வளவு மடத்தனம் செய்துவிட்டேன் என்று நரியிடம் வேதனையாக கூறியது. நண்பனின் சொல்லை மீறினால் ஆபத்து வரும் என்பதை புரிந்து கொண்ட கழுதை தன் தவறை உணர்ந்து திருந்தியது இல்லையா. அதுக்கடுத்து கழுதை என்ன பண்ணிடுச்சு, அதோட தப்பை வந்து உணர்ந்து திருந்தியது. இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டோம், நரி வந்து தந்திரமுள்ள விலங்கு இல்லையா, அந்த தந்திரமுள்ள விலங்கே சொல்லுது நீ வந்து பாடாத, நம்மளுக்கு வந்து என்ன வரும், ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அதையும் அந்த கழுதை பொருட்படுத்தாமல் நான் பாடி தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடி உதையெல்லாம் வாங்கிட்டு வருது. இப்போ யாருக்கு கஷ்டம், கழுதைக்கு தானே கஷ்டம். அப்போ ஒரு நல்ல நண்பன் என்ன செய்வான், தன்னுடைய நண்பன் எந்த வகையிலும் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பான் இல்லையா. அதோட முக்கியம் நம்ம எப்போவுமே நல்லவங்க கூட தான் நட்பு வச்சுக்கணும். நல்லவங்க கூட நட்பு வச்சா தான் அந்த நல்லவர்களுடைய எண்ணம் நமக்கு வரும். நம்ம தீயவர்களுடைய நட்பு வச்சுக்கிட்டா தீய எண்ணங்கள் தான் நமக்கு ஏற்படும் சரிங்களா. நீங்கள் நல்ல நண்பர்கள் கூட சேருங்க, நல்லதையே செய்யுங்க. நன்றி மாணவர்களே, நீங்கள் எல்லோரும் இந்த பாடத்தை நல்லா இப்போ கவனிச்சிருப்பீங்க. நாளைக்கு இந்த பாடத்தை எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.